கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிகுந்த வாஞ்சையோடு வேத வசனத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். உங்களை காண்பதும் உங்களோடு கூட இருப்பதும் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியம். மவுண்டு சர்ச்சுக்காக, கார்த்திக் ஐயாவுக்காக மவுண்டு சர்ச்சை கொண்டு பரலோகத்தின் ஆண்டவர் செய்கிற எல்லா செயல்களுக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக உங்களை பயன்படுத்துகிற தேவ கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக, பயன்படுத்துவாராக என்று நான் ஜெபித்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போவது எபிரேயர்கள நிருபத்தின் 21வது வகுப்பு. கடந்த சில வாரங்களாக நாம் எபிரேயர் 3 அதிகாரத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். எபிரேயர் 3 அதிகாரம் ஒரு கம்பாரிசன், 2 பகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கிறது. யாரையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறது? இயேசு கிறிஸ்துவையும் மோசேயும் ஒப்பிட்டு பார்க்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் மோசேயும் ஒப்பிட்டு பார்க்கிற இடத்துல 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கம்பேர் பண்ணப்படுகிறது? உண்மை. மோசேயுடைய உண்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையும் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. எபிரேயர் 3:2 வசனம், ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் கம்பேர்டு. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராயிருந்து, இவரோ வீட்டுக்கு மேற்பட்டவராயிருந்தும் உண்மையுள்ளவராயிருந்து. அப்போ அந்த உண்மை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. 2வதாக மகிமை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. மகிமை, மோசேயின் முகம் பிரகாசித்தது. தேவ பிரசன்னத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது மோசேயின் முகம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து, இவரோ அவருடைய மகிமையின் சொரூபம். மறுரூப மலையில வைத்து அவர் தெய்வத்தினுடைய முகப்பிரகாசம் என்பதை காண முடிந்தது. பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் மகிமையை கண்ட சாட்சிகள். அப்போ உத்தமம் அல்லது உண்மை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. 2வது மகிமை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. 3வது கனம் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. ஹானர். மோசேயை பார்த்து ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க, சப்போஸ் மோசேயுடைய உயிரே போனாலும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. இப்போ மோசே மரித்து போய்விட்டார். சாத்தான் மோசேயினுடைய உடம்பை எடுக்க தன்னுடைய ஆட்களை அனுப்புறான். அங்க போய் பார்த்தப்பதான் தெரியுது, மோசேயினுடைய உடலுக்கு Z+ பாதுகாப்பு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அப்போதான் புரியுது. அவர் கைவிட மாட்டேன்னு சொன்னா செத்தாலும் கைவிட மாட்டார். மோசேயை அவர் அடக்கம் பண்ணினார். கனம், என்ன கனம் இல்லையா? God buried Moses. ஆனால் இவரை பாருங்க, இயேசுவே, இவரையோ தேவன் உயிரோடு எழுப்பினார். அப்போ உண்மை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது, மகிமை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது, கனம் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. 4வதாக அந்த பொசிஷன், பதவி ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. மோசே யாரு? எபிரேயர் 3:5, என் தாசனாகிய மோசே. மோசஸ் மை சர்வன்ட். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, எபிரேயர் 3:6, குமாரன். See the difference between servant and son. மோசே அவண்டவருடைய தாசனாகிய மோசே,
இயேசு கிறிஸ்து குமாரன். அப்போ உண்மை, மகிமை, கனம், பதவி. ஆறாவதாக அந்த ஊழியத்துக்குள்ள அர்ப்பணிப்பு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அர்ப்பணிப்பு எபிரேயர் 8:5 பாருங்க. மோசேய வலுக்கட்டாயமாயாகும் ஊழியத்துக்கு கொண்டு வராரு. வலுக்கட்டாயமாய் இந்த யாத்திரையாகமம் 3:4 இந்த அதிகாரங்களை வாசிக்கும்போது நமக்கு புரியும், ஆண்டவர் கட்டாயப்படுத்தி கொண்டு வராரு. அந்த 4:23, 24, 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு தரம் ஆண்டவர் மோசேயை கொல்லும்படி எதிர்ப்படுகிறார். அப்பொழுது சிப்போராள் தன் குமாரனுடைய நுனித்தோலை அறுத்து மோசேயினுடைய கால்களுக்கு நடுவில் எறிந்து இவர் என் இரத்த சம்பந்தமான புருஷன்னு சொல்லி காப்பாற்றுகிறார். மோசே தானாக அர்ப்பணிப்போட ஊழியத்துக்கு வந்ததல்ல, மோசே ஆண்டவர் வலுக்கட்டாயமாக இழுத்தது. நம்மை கொண்டு ஒரு தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் விரும்பினால் ஏதாவது ஒரு வழியில் நம்மை சந்திப்பார். அது ஒருவேளை இனிமையான அனுபவங்களாக இருக்கலாம், அது ஒருவேளை கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம், அது ஒருவேளை பாக்கியங்களாக இருக்கலாம், அது ஒருவேளை உபத்திரவங்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில் தெய்வத்தினுடைய சந்திப்பு உண்டாகும். மோசேய வலுக்கட்டாயமாய் அவன் விரும்பி வந்ததல்ல. 80 ஒரு ஆண் பிள்ளையும் அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மோசே பிறந்த காலத்தில் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். யூனிக் ஏஜ், அந்த வயசே சொல்லுது நீ விசேஷமானவன் அப்படின்னு. 80 அந்த 80 ஆண் பிள்ளைகள் யாருமே, ஆண்கள் யாருமே அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்குள்ளே இல்லை. காப்பாற்றப்பட்ட ஒரே பிள்ளை மோசே. அப்போ வலுக்கட்டாயமாய் ஆண்டவர் பேசுகிறார், 8:5. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. எபிரேயர் 10:7 பாருங்க. அட்வான்ஸாக அவரே சொல்கிறாரு, தோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ மறுபடியும் சொல்கிறேன், உண்மை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது, மகிமை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது, கனம் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது, பதவி ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது, பொசிஷன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது, அழைப்பு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது, அப்புறம் அவருடைய ஊழியங்கள் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. ஊழியங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன, மோசே இரத்தத்தை தெளிக்கும்போ தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இரத்தத்தை தெளிக்கணும். தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும், தன் பாவங்களுக்காகவும் இரத்தத்தை சிந்தணும், மற்றவர்கள் பாவத்துக்காகவும் இரத்தத்தை சிந்தணும். இவரோ பாவம் அறியாத தேவகுமாரன், இவரோ தனக்காக இரத்தத்தை சிந்த வேண்டுவது இல்லை, மனுஷருக்காக மட்டும் நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். அப்போ 6 காரியங்கள் மோசேயும் இயேசு கிறிஸ்துவும் ஒப்பிடப்படுகிறார்கள். அப்புறம் இந்த எபிரேயர் நிருபம் 3:10 எதெல்லாம் ஒப்பிடப்பட்டிருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களும் சபையும் ஒப்பிடப்படுகிறார்கள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் மோசேயும், மோசஸ் அண்ட் ஜீசஸ் compared, now church with the people of Israel compared. இஸ்ரவேல் ஜனங்களையும் நிகழ்கால சபையும் ஆண்டவர் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறார். அந்த ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற இடத்துல அந்த எபிரேயர் 3:7-9 பாருங்க. எபிரேயர் 3:7 யாரு பேசுறது? பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறபடி. அப்ப பேசுறது யாரு? பரிசுத்தாவியானவர். இந்த பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறபடி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இது போல இன்னொரு வார்த்தை 1 Timothy 4:1 சொல்லியிருக்கு, பரிசுத்தாவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. அப்போ எபிரேயர் 3:7
என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. யாரு சொல்லுகிறபடி? ஆவியானவர் சொல்லுகிறபடி. ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் ஸ்பீக்ஸ். 1 தீமோத்தேயு 4:1. ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் ஸ்பீக் எக்ஸீடிங்லி. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாய் பேசுகிறார். இனி நீங்க வெளிப்படுத்தல் 2:3 வாசிச்சிங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆக 3 பகுதிகள் ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் என்ன பேசுறாரு? இஸ்ரவேல் ஜனத்தையும் நிகழ்கால சபையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. பேசும்போ சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். 2 காரியங்கள் முக்கியம். 1, வனாந்தரத்தில் கோபம் மூட்டின நாள். 2, சோதனை நாள். பார்த்தீங்களா? 2 காரியம். 1, வனாந்தரத்தில் கோபம் மூட்டின நாள். இன்னொன்று, சோதனை நாள். 2 காரியங்களை சொல்லியிருக்கு. இதில் இருந்து நமக்கு என்ன புரியுது? உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன புரிய தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் காட் ஹேஸ் இமோஷன்ஸ். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு உணர்ச்சிகள் உண்டு. நாம் ஆராதிக்கிற தேவ், அவர் காட் இஸ் நாட் அ ரோபோட். நம்முடைய தெய்வம் ஒரு ரோபோட்டு கிடையாது. நம்முடைய தெய்வம் ஒரு உணர்ச்சி அற்றவர் கிடையாது. அழுகிறவன் கண்ணீர் விட்டு அழுகிறவனுடைய கண்ணீரை கண்டு கடந்து போகிறவர் கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற ஒருவனை கண்டு காணாதவர் போல் இருக்கிறவர் கிடையாது. அவர் காட் ஹேஸ் இமோஷன்ஸ். தெய்வத்துக்கு உணர்ச்சிகள் உண்டு. நம்முடைய கூப்பிடுதல் அவரை நிறுத்த முடியும். ஒரு குருடன் கூப்பிட்டான், இயேசு நின்று. நம்முடைய தெய்வத்துக்கு என்னெல்லாம் வகையான உணர்ச்சிகள் உண்டு? அன்பு உண்டு, கோபம் உண்டு. இப்போ தேவனுக்கு அன்பு இருக்கு, தேவனுக்கு கோபம் இருக்கு, அப்புறம் தேவனுக்கு இரக்கம் உண்டு, பிரியம் உண்டு. இதுல எல்லாத்திலையும் முக்கியமாக்கும் இந்த பொசசிவ் நேச்சர். பொசசிவ் நேச்சர் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு மட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எனக்கு மட்டும், இதுல வேற யாருக்கும் உரிமை கிடையாது. அது அக்கம் பொசசிவ் நேச்சர். எக்காரணத்தினாலையும் இதை விட்டுத்தர மாட்டேன். அப்படி ஒரு நேச்சர் கூட ஆண்டவருக்கு உண்டு. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்கு சொந்த ஜனம். God's possessive nature. சில ஆட்கள் இந்த பொசசிவ் நேச்சர்னா என்னன்னு உங்களுக்கு புரியலைன்னு நான் சொல்லித்தாரேன். சில புருஷர்கள் மனைவி வேற யாரோடும் பேசுவதை விரும்ப மாட்டார்கள், சிரிப்பதை விரும்ப மாட்டார்கள். அது என்னன்னா பொசசிவ் நேச்சர். சில மனைவிமார்கள் தன் புருஷன் யாரோடும்னு சொன்னா எந்த மனுஷரோடும் இல்லை, எதிர்பால் இனத்தவரோடு. தமிழ் நல்லா இருக்குல்ல. பேசுவதை விரும்ப மாட்டார்கள். ஏன்னா என் புருஷன் எனக்கு, என் மனைவி எனக்கு. அது அந்த பொசசிவ் நேச்சர். அதே நேச்சர் ஆண்டவர், இஸ்ரவேல் எனக்கு. இஸ்ரவேலுக்காக நான் எதையும் செய்ய தயார். இஸ்ரவேலுக்காக நான் எதையும் இழக்க தயார். ஏன்னா எனக்கு. இப்போ அப்போஸ்தலர் 27:23 பவுல் சொல்றாரு, ஆண்டவருக்கு பொசசிவ் நேச்சர் உண்டுன்னு. அது எப்படி தெரியுமா? என்னை ஆட்கொண்டவர். என்னை ஆட்கொண்டவர்னா என்ன? God who possessed me. பார்த்தீங்களா எவ்வளவு பாக்கியவான்கள் இல்லையா? நாம ஆராதிக்கிற தெய்வத்துக்கு உணர்ச்சிகள் உண்டு. அவருக்கு அவரு நகைக்கிறார், அவர் அன்பு வைக்கிறார், அவர் இரக்கம் வைக்கிறார், அவர் கோபப்படுகிறார், அவர் பிரியப்படுகிறார், அவருக்கு பிரியம் இருக்கு, அவர் வெறுக்கிறார். அப்போ வெறுப்பு, பிரியம், அன்பு, இரக்கம், கோபம், பொசசிவ் நேச்சர், இதெல்லாம் உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். We are not worshipping a mechanic God.
ஒரு மெக்கானிசத்தை போல, ஒரு எந்திரத்தை போல செயல்படுகிற உணர்ச்சியற்ற ஒரு தெய்வத்தை அல்ல நாம் ஆராதிக்கிறது. அதனாலேயாக்கும் நாம் ஆராதிக்கும் போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் ஆராதிக்கிறேன் என்பதை விட என் ஆராதனை அவருக்கு பிரியமாக இருக்கிறதான்னு பார்க்கணும். ஏன்னா அவர் விருப்பு வெறுப்பு உள்ள தெய்வம். அவர் அபாமினேஷனும் இருக்கு, டிலைட்டும் இருக்கு. அப்படி ஆராதிச்சேன், இப்படி ஆராதிச்சேன், அப்படி தெய்வத்தை துதிச்சேன் அப்படின்னு சொல்றதை விட, வெதர் ஹி பிளீஸ்ட், அவருக்கு பிரியமாயிருந்ததா. ஏன்னா அவர் பிரியம், வெறுப்பு, அன்பு, இரக்கம், கோபம் இதெல்லாம் உள்ள தெய்வம். இவங்க என்ன பண்றாங்க, அவரை கோபம் மூட்டுகிறார்கள். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் தெரியுமா? அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும் போ அப்போஸ்தலர் 13:16 முதல் 26 வரை பிரசங்கம் நீண்டு கொண்டே போகுது. இருந்தாலும் 13:16 முதல் 26 வரை 11 வசனங்கள். அந்த 11 வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தவைகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்தார், தேவனிடத்திலிருந்து அவர்கள் என்ன பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 13:17 என்ன தெரிந்து கொண்டார், எல்லா ஜனங்களுக்கு நடுவில், எல்லா ஜாதிகளுக்கு நடுவில், வேர்ல்டு மேப்பில் கிடக்கிற இத்தனை ராஜ்யங்களுக்கு நடுவில் அந்த சின்ன ஜனத்தை God selected. அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், தேவர் செலக்டட், தேவர் சோசன், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இந்த வேளையில இதை கேட்கிற பரிசுத்த தேவ பிள்ளைகளே, நாமும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2, அதே அப்போஸ்தலர் 13:17 பாருங்க, தெரிந்து கொண்டது மட்டுமில்ல, அவர் தெரிந்து கொண்டவர்களை அந்த கடினமான தேசத்தில் உயர்த்தினார். செலக்டட் தம் அண்ட் லிஃப்டட் தம், உயர்த்தினார். இது ஆண்டவர் அவர்களுக்கு செய்தது. 3, அதே அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தினுடைய 17 வசனத்தை பாருங்க, அவர்களை புறப்பட பண்ணினார், ஹி டெலிவர்டு தம். என்ன ஆண்டவர் இல்லையா, தெரிந்து கொண்டார், உயர்த்துகிறார், அப்புறம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். 4, 13:18 வசனத்தை பாருங்க, 40 வருஷ காலமாய் அவர்களை ஆதரித்து, 40 ஆண்டுகள் அவர்களை ஆதரித்து, தெரிந்து கொண்டு, உயர்த்தி, புறப்பட பண்ணி, ஆதரித்து. 5, அப்போஸ்தலர் 13:19, 7 ஜாதிகளை அழித்து, டிஸ்ட்ராய்டு, எதிராளிகளை அழித்து. 6, 19 வசனம், தேசத்தை சுதந்திரமாக கொடுத்து. போ, தெரிந்து கொண்டார், உயர்த்தினார், புறப்பட பண்ணினார், ஆதரித்தார், சத்துருக்களை அழித்தார், தேசத்தை சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார். 7, அந்த 13:20 வசனத்தை பாருங்க, God appointed, ஏற்படுத்தி வைத்தார். யாரையெல்லாம் ஏற்படுத்தி வைத்தார்னு பாருங்க. நான் சொன்னதெல்லாம் ஒரு தடவை கூட சொல்லுவேன். யாரையெல்லாம் ஏற்படுத்தி வைத்தார்னு பாருங்க, நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்தார், ஜட்ஜஸ். அப்புறம் யாரை ஏற்படுத்தி வைத்தார்,
சாமுவேல் தீர்க்கதரிசி ஏற்படுத்தி வைத்தார். அப்போ நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார், ரெண்டு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார், அப்புறம் பாருங்க ராஜாக்களை ஏற்படுத்தினார். நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள். அந்த ராஜாக்களின் லிஸ்டில் யாருக பேரெல்லாம் வருதுன்னு பாருங்க, சவுல், தாவீது, ராஜாக்களை ஏற்படுத்தினார். அப்புறம் பாருங்க காட் அப்பாயிண்டட் எ வாய்ஸ், ஒரு தொனியை ஏற்படுத்தினார். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், அது வழியாக ஒரு சேவியரை, இரட்சகரை ஏற்படுத்தினார். ஒரு தடவை சொல்றேன், கொஞ்சம் கவனியுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார், இனி நீங்க தான் எனக்கு, இனி நான் தான் உங்களுக்கு தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஜனத்தை அப்படியே விடல, உயர்த்தினார். தெரிந்து கொண்டு உயர்த்தினது மட்டுமல்ல, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணினது மட்டுமல்ல, அவர்களை 40 ஆண்டுகள் ஆதரித்தார். ஆதரித்தது மட்டுமல்ல, அவர்கள் குடியிருக்க போகிற தேசத்திலிருந்து 7 ஜாதிகளை அழித்தார். அழித்தது மட்டுமல்ல, அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார். தேசத்தை கொடுத்தது மட்டுமல்ல, நியாயாதிபதிகளை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை கொடுத்தார் சாமுவேலை போல, ராஜாக்களை கொடுத்தார் சவுல், தாவீது. இப்படி ராஜாக்களை கொடுத்தார். எல்லாவற்றின் கடைசியில யோவான் என்கிற ஒரு சத்தத்தை கொடுத்தார். அந்த சத்தத்தின் தொட்டு பின்னால உங்களுக்கு நியாயாதிபதி மட்டும் போதாது, உங்களுக்கு தீர்க்கதரிசி மட்டும் போதாது, உங்களுக்கு ராஜாக்கள் மட்டும் போதாது, உங்களுக்கு சத்தம் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி கடைசியில இவ்வுலகத்தின் இரட்சகரையே கொடுத்தார். God gave. இப்படி இதெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்திருக்க, இதெல்லாம் ஒரு தகப்பனாக நின்று தோளில் சுமந்து, இதெல்லாம் அவர் அவர்களுக்கு செய்திருக்க, அவர்கள் என்ன செய்தார்கள்னு ஆவியானவர் சொல்றாரு. What did they do? நான் முந்திய சொன்னேன், உணர்வுகள் உள்ள தேவன், தைரியமா அவரை கூப்பிடலாம், பதில் வரும். ஏன்னா உணர்வுகள் உள்ள தேவன், இரக்கத்துக்கு அக்கஞ்சலாம், இரக்கம் வரும். உணர்வுகள் உள்ள தேவன், அன்பை எதிர்பார்க்கலாம், அன்பு வரும். அன்புள்ள தேவன், பிரியப்படுகிற தேவன், உண்மையாய் ஜபித்து, உண்மையாய் ஆராதித்து, உண்மையாய் தேவ சித்தத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் மேல் பிரியப்படுகிற தேவன். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்து ஆண்டவர் கொடுத்து 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 கடைசியில் என்ன பண்ணாரு, இரட்சகரை கொடுத்தார். அதாவது இரட்சகரை கொடுக்கும்படி இதெல்லாம் கொடுத்தார். இதெல்லாம் கொடுத்தது, யூ வில் ஹாவ் எ ஜட்ஜ் பிகாஸ் ஐ வில் கிவ் யூ எ சேவியர், யூ வில் ஹாவ் கிங்ஸ் பிகாஸ் ஐ வில் கிவ் யூ எ சேவியர், யூ வில் ஹாவ் ப்ராஃபட்ஸ் பிகாஸ் ஐ வில் கிவ் யூ எ சேவியர், யூ வில் ஹாவ் வாய்ஸ் பிகாஸ் ஐ வில் கிவ் யூ எ சேவியர். உங்களுக்கு ஒரு இரட்சகரை தருவதற்கு அடையாளமாக நியாயாதிபதிகளை தருகிறேன், உங்களுக்கு ஒரு இரட்சகரை தருவதற்கு அடையாளமாக தீர்க்கதரிசிகளை தருகிறேன், உங்களுக்கு ஒரு இரட்சகரை தருவதற்கு அடையாளமாக ராஜாக்களை தருகிறேன், உங்களுக்கு ஒரு இரட்சகரை தருவதற்கு அடையாளமாக யோவான் சத்தத்தை தருகிறேன், கடைசியில் ஐ கிவ் யூ தி சேவியர், உங்களுக்கு இரட்சகரை தருகிறேன். கொடுத்து 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 தம்மையே கொடுத்தார். இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னு நாம சங்கீதங்கள்ல வாசிக்கலாம். அதாவது யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், 4 புஸ்தகங்கள்ல வாசிக்கலாம் இவர்கள் என்ன செய்தார்கள்னு. சங்கீதங்கள்ல வாசிக்கலாம் இவர்கள் என்ன செய்தார்கள்னு. தேவனிடத்திலிருந்து இவங்க பெற்றதெல்லாம் நன்மையானவைகள், திருப்பி என்ன செய்தார்கள்னு. எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கலாம் என்ன செய்தார்கள்னு. கோபம் மூட்டினார்கள், கொரிந்தியர்கள்
சங்கல நிருபத்தில் வாசிக்கலாம் என்ன செய்தார்கள்னு. 1 கொரிந்தியர் 10 கொஞ்சம் சிந்தை அந்த பக்கமாக திருப்புங்க. 1 கொரிந்தியர் 10 அவர்கள் என்ன செய்தார்கள்? 1 கொரிந்தியர் 10:1-11 அங்கே நீங்கள் பாருங்கள். அங்கே நீங்கள் பார்க்கும்போ நான் இனி சொல்ல போகிற சில வகையான வார்த்தைகளை பார்க்க முடியும். சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். 1, அவர்கள் எல்லாரும். அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்களா? அவர்கள் எல்லாரும் 10:1 இருந்தாங்க நான் சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் மோசேக்குள்ளாகவும் சமுத்திரத்துக்குள்ளாகவும் மேகத்துக்குள்ளாகவும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்களா? 1-4 வரை எப்ரே 1 கொரிந்தியர் 10:1-4 வரை சொல்லியிருக்கிறது எல்லாமே அவர்கள் எல்லாரும். அந்த வசனங்களை நீங்கள் பாருங்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே போஜனத்தை புசித்தார்கள். அந்த அவர்கள் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அந்த கண்மலை அவர்களை பின்தொடர்ந்த கிறிஸ்துவே. எல்லாரும் பார்த்தீங்களா? எல்லாரும். அப்போ ஜெனரல், ஒரே ஞான போஜனம், ஒரே தண்ணீர், ஒரே விடுதலை, ஒரே ஆசீர்வாதம், ஒரே அற்புதம், வித்தவுட் எனி டிஃப்ரென்ஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன், எல்லாருக்கும் ஒன்று போல. ஆனால் 5 வசனத்தை பாருங்க, அங்கே எல்லாரும் ஒன்று இல்லை. என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அதிகமான பேர். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பைபிளில், ஆகையால், அப்படி இருந்தும், தேர்ஃபோர், இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன். 5 வசனத்தை பாருங்க, 4 வசனம் வரை எல்லாரும், 5 வசனத்தில் அப்படி இருந்தும் அதிகமான பேர். அதிகமான பேரை பற்றி என்ன சொல்லியிருக்கு? தேவன் பிரியப்படவில்லை. இப்போ இது உண்மையில் நமக்கு ஒரு என்கரேஜிங் வேர்டாகும். என்ன என்கரேஜிங் வேர்டுன்னா, என்னுடைய தெய்வத்துக்கு பிரியவும் வெறுப்பும் உண்டு. தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். ரோமா பட்டணத்து சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, தேவ பிரியர். அப்போ அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கவில்லை. அப்போ எல்லாரும் 10:1-4 வரை 5-6 அதிகமான பேர். அப்புறம் இந்த 7 வசனத்திலிருந்து 10 வரை பாருங்க, சிலர். எல்லாரும், அதிகமான பேர், சிலர். பார்த்தீங்களா? அந்த சிலரை பற்றி என்ன சொல்லியிருக்கு? சிலர் விக்கிரகங்களை பின்பற்றினார்கள். 10:7 ஐடாலட்ரி. மேத்யூ ஹென்றி, பிரபலமான கமெண்ட்ரி ரைட்டர், அவர் சொல்றாரு, இட் இஸ் அ கிரேட் ஹானர் தட் காட் கிரியேட்டட் மேன் In God's own image. மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கனம், மனுஷனை தம்முடைய சாயலின்படி உண்டாக்கினார். அடுத்தவர் சொல்றாரு, இட்ஸ் அ கிரேட் டிஸ்ஹானர் தட் மேன் கிரியேட்டட் காட் இன் மேன்ஸ் ஓன் இமேஜ். மனுஷன் தனக்கு விரும்பினபடி தன்னுடைய சாயலுக்கு ஒத்தபடி தெய்வங்களை உண்டாக்கினான். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கனம், தமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்கினார். மனுஷன் தெய்வத்து கொடுத்த மிகப்பெரிய கனவீனம், தனது சாயலின்படி தெய்வத்தை உண்டாக்கினான். ஐடாலட்ரி. சிலர்
ரெண்டாவது சிலரை பாருங்க, 10:8 அடல்ட்ரி, விக்கிரகாராதனை, வேசித்தனம். சிலர் அடுத்த அந்த 9 பாருங்க, டெஸ்டட், டெம்ப்டட், பரீட்சை பார்த்த சிலர். எல்லாரும் அதிகமான பேர் சிலர். புரியறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த சிலரை பற்றி 1 சொல்லியிருக்கு விக்கிரகாராதனை, சிலரை பற்றி 2 சொல்லியிருக்கு வேசித்தனம். 9 பாருங்க, சிலரை பற்றி 3 என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க, பரீட்சை பார்த்தார்கள். இனி அந்த 10 பாருங்க, முறுமுறுத்த சிலர். அப்போ தேவனால் நடத்தப்பட்ட எல்லாரும், கவனிங்க கொஞ்சம், தேவனால் நடத்தப்பட்ட எல்லாரும், தேவனால் போஷிப்பிக்கப்பட்ட எல்லாரும், ஆல் டிவைன் ப்ரொவிடன்ஸ், தேவனால் நடத்தப்பட்ட, போஷிப்பிக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட எல்லாரும். ஆனா அந்த எல்லாருக்குள்ள இருந்து சொல்லியிருக்கு, அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியப்படவில்லை. அதிகமான பேருனா எத்தனைன்னு நான் கொஞ்சம் தாண்டி சொல்லலாம். எல்லாரும் அதிகமான பேர். அடுத்து 4 சொல்லியிருக்கு சிலர். அந்த சிலர் விக்கிரகங்களை பின்பற்றி போன சிலர், வேசித்தனத்தை பின்பற்றி போன சிலர், பரீட்சை பார்த்த சிலர், அப்புறம் முறுமுறுத்த சிலர். இங்கேயாக்கும் எனக்கு நம்ப முடியாத ஒரு காரியம், நீங்க அங்க பாருங்க, விக்கிரகங்களை ஆராதிக்கிறதும் வேசித்தனம் பண்றதும் நம்முடைய பார்வைக்கு பெரிய பாவம். முறுமுறுக்கிறதெல்லாம் சின்ன பாவம், ஜஸ்ட் மர்மரிங். இவ்வளவு ஜோம் பண்ணியும் ஒரு அற்புதத்தை காணல, ஜஸ்ட் மர்மரிங். நான் ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்யறேன், ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யல, ஜஸ்ட் மர்மரிங். ஆனா பாருங்க, ஈக்குவலா போட்டிருக்கு. விக்கிரகாராதனையும் வேசித்தனவும் தேவனை பரீட்சை பார்த்தலும் முறுமுறுத்தலும் ஒன்று போல. அப்படின்னா ஆண்டவருக்கு பிளாக் சின், ரெட் சின், ஒயிட் சின் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் கூட தெளிவாக சொல்லணும்னா, கிரீன் லை பச்சை பொய்ன்னு சொல்லணும், கிரீன் லை, பிளாக் லை, ஒயிட் லை அப்படின்னு இல்லை. காட் கன்சிடர்ஸ் சின் அஸ் சின் இன் எனி கைண்ட். அது எந்த விதத்திலையா இருந்தாலும் ஆண்டவர் பாவத்தை பாவமாக பார்க்கிறார். ஹை குவாலிட்டி சின், லோ குவாலிட்டி சின், மிடில் குவாலிட்டி சின், கிரவுண்ட் குவாலிட்டி சின் அப்படி இல்லை. சின் ஈஸ் சின். எல்லாருக்கும் புரியுதுன்னு நம்புறேன். சிலர் முறுமுறுத்தார்கள், அழிந்தார்கள். சிலர் பரீட்சை பார்த்தார்கள், அழிந்தார்கள். சிலர் விக்கிரகங்களை பின்பற்றினார்கள், அழிந்தார்கள். சிலர்
வேசித்தனம் பண்ணினார்கள், அழிந்தார்கள். அடுத்து சொல்லியிருக்கிறது சிங்குலராக்கும், நிற்கிறவன் எவனும். 10:12 வசனத்தை பாருங்க, சிங்குலர். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். தொடங்கிறது எங்க? 30 லட்சத்தில் எவ்ரிஒன், எல்லாரும். முடிகிறது எங்க? நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும், சிங்குலர். That means God is speaking to everyone individually. நூறு பேர் ஒரு சபையில உட்கார்ந்திருந்தாலும் ஒரு செய்தி வேளையில ஒவ்வொரு தனிநபர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். 1000 பேர் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தாலும் செய்தி வேளையில ஒவ்வொரு தனிநபர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். இல்ல 25,000 பேர் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தாலும் God has a message to everyone individually. Tonight God is speaking to you individually. God is speaking to me individually. இந்த நாளில கர்த்தர் என்னோட தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார், உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார். God has a message to you. God has a message to me. God has a message to us. ஏதோ ஒரு விதத்துல நாம் அத்தனை பேரோடு தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுது? அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கவில்லை. அதிகமான பேருனா எத்தனை பேர்? 29,999,998 பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கவில்லை. ஒரு தடவை கூட சொல்லணுமோ? நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தடவை சொன்னேன், தேவன் பிரியமாயிருந்தது 2 பேர். நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது என்னுடைய ஆவி. அவர்கள் என்னுடையவர்கள். 1 கொரிந்தியர் 10:10-11 வசனங்கள்ல சொல்லியிருக்கு, இவைகள் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாய் சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கோ எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளோடு என்ன சொல்ல விரும்புகிறார்? 7 வகையான ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் அவரை கோபம் மூட்டினார்கள். பூமியின் கடைசி காலத்தில் வாழ்கிற நாமோ அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், அதனால் கனம் பெற்றாய். 1 நிமிஷம் அத்தனை பேரும் கண்ணை மூடணும், என்ன அத்தனை பேரும் வாயத்திறக்கணும். தெய்வ பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து வாயை திறந்து ஜபிக்க தொடங்குங்க. ரகம் கமம் கதல் மனாதி அந்தராதியா அல்பதன சந்தரத்தல் பிரௌடபல் கபாரபாலபா அல் காந்தரபலப சந்தரபலபா. எல்லாருக்கும் செய்தி, அநேகருக்கு செய்தி, சிலருக்கு செய்தி, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் செய்தி.
என்று பரிசுத்தாவியாருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. டுநைட் திஸ் டைம் ஹோலி ஸ்பிரிட் இஸ் டாக்கிங் டு அஸ் பிரதர்ஸ், ஹோலி ஸ்பிரிட் இஸ் டாக்கிங் டு அஸ் சிஸ்டர்ஸ். மமந்தாரியால் கனாந்தியால் மந்தாரியாதனக்கலே அல்மந்தர சந்தர சத்தராதியாலா. ஒரு நிமிஷம் ஊக்கமா ஜபிங்க, வாய திறந்த ஆவியில போராடி ஜபிங்க. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள், இந்த ஒரு ஆயுசில தெய்வ பிரியமுள்ள வாழ்க்கை எனக்கு தாறுமாண்டவரேன்னு கூப்பிடுங்க. மல்மராக தனாதியாந்தலாதர சந்தர சத்தல் பனாத்தி ஆல்மனா. கிருபை இறங்குகிறது, தேவ பிரசன்னம் இறங்குகிறது, தெய்வத்தினுடைய வல்லமை இறங்குகிறது. அநேகருடைய உள்ளங்களில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அநேகருக்கு ஒரு தெளிவான ஆவியை ஊற்றுகிறார். அநேகரை உணர்த்துகிறார், அநேகரை ஏவுகிறார், அநேகரை பலப்படுத்துகிறார். மோசேயும் கிறிஸ்துவையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்த வேத வசனம் இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்குது. பார்த்துட்டு சொல்லுது, அவர்கள் அவர்கள் அவர்கள். கடைசியில் சொல்லுது, நிற்கிறேன் என்று எண்ணுகிற நாம். கிருபையுள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய திருவசன சத்தியங்களை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய வசனம் எங்களை பிழைப்பூட்டுகிறபடியால், உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கிறபடியால் உமக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மேலும் கிருபை உண்டாகணும். கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரையும் பலப்படுத்தணும். எல்லார் மேலும் ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, ஒரு தூண்டுதல் உண்டாவதாக. உமக்கென்று வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தை உள்ளத்தில் போடுங்க. எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் இருதயம் சிந்த எல்லாம் உம்முடைய கரத்தில் தருகிறோம். கார்த்திகையாவை மவுண்டு சர்ச்சை மொத்தமாக உம்முடைய கரத்தில் தருகிறோம். எல்லார் மேலும் உம்முடைய கிருபை தங்கி இருக்கணும். அடுத்து ஒரு கூடுகையில் ஒருமித்து காண்கிறது வரை உன்னத பிரசன்னத்தில் எங்களை மறைத்து கொள்ளும். தாழ்த்துகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மௌனமாய் கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.